வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் உள்ள பேரூராட்சி பகுதிகளில் விரைவில் கலைஞர் உணவகம் திறக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றான மெக்காவில் இனி தமிழும் ஒலிக்கும் என சவுதி அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 2500 மரத்தடி பள்ளிக்கூடங்களுக்கு 1300 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்ட விதிகளை பின்பற்ற வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் 2213 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் வருகின்ற 8ஆம் தேதி தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுவதாக அம்மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணியாவிடில் 500 அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக இன்னும் 10 நாட்கள் வரை ஆகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக வருகின்ற July 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலை செல்ல உள்ளார். திருச்சி மாநகராட்சியில் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் பங்களிப்புடன் 3,83,00,000 பல்வேறு பணிகள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் தேவஸ்தான வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் சுமார் 6,18,00,000 ரூபாய் காணிக்கை கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் சேர நடத்தப்படும் முதுகலை பட்டப்படிப்பு தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் July 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விரைவில் மலைப்பாதைகளில் செல்லும் பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்கள் உள்ளிட்டவை நுகர்வோர்களிடமிருந்து சேவை கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் கெஜ்ரிவால் அவர்கள் பஞ்சாப் மக்கள் 300 யூனிட் மின்சாரம் பெறுவது போல குஜராத் மக்களுக்கும் இலவச மின்சாரம் கிடைப்பதற்கான தீர்வை வழங்குவேன் என்று உறுதியளித்துள்ளார். மாவட்ட மாறுதல் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்ற ஆசிரியர்களின் முன்னுரிமை பட்டியல் இன்று வெளியாக உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் வருகின்ற 6ஆம் தேதி நடைபெற உள்ளதன் காரணமாக அம்மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்னிபாத் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கை வருகின்ற July 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2672 பேருக்கு புதிதாக கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இன்று தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 56 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 38,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 64 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.